பேங்க்ல வந்து சப்ராக்ஷன் டாஸ்க் கட்டினது போன வீடியோ வந்து 2 டிஜிட் பார்த்தோம், தென் 3 டிஜிட் பார்த்தோம். இப்போ வந்து நிறைய ஒரு பெரிய சம் கொடுத்தா எப்படி அந்த டாஸ்க் கட்டினதுல போடணும் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். இப்போ இங்க இங்க என்ன இருக்கு, 6 இங்க 2, அப்ப 6 - 2 = 4. இங்க வந்து இது வந்து ஸ்மாலர், எதை எல்லாம் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும், இது சின்ன நம்பர். அந்த மாதிரி வரது இதை சப்ராக்ட் பண்ண முடியாது. உடனே இதை அடிச்சுட்டு என்ன போட்டுக்கணும், 3 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்க இந்த இதுல வரிசை வேணா எழுதி வேணா வச்சுக்கிறேன். 8 கூட எதை ஆட் பண்ணணும், 2, ஏன்னா 10 வர மாதிரி பார்க்கணும். 8 எதை கூட்டினா 2 10 வரும், 2 கூட்டினா 10 வரும். ஸோ 2 is added to 8. அப்போ இந்த 2 நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கணும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன போட்டுக்கணும், 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இமீடியட்டா பக்கத்து நம்பரை பாரு, யூ சீ த நியரர் நம்பர். இதுவும் சப்ளை பண்ண முடியாது, ஏன்னா 2 - 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. உடனே இதை அழிச்சிட்டு என்ன பண்ணணும், 1 போடணும். இந்த ரைட் சைட்ல இருக்கிற நம்பர் சப்ளை பண்ண முடியாது, நம்ம இமீடியட்டா அதை அழிச்சிட்டு 1 நம்பர் குறைச்சிட்டு இந்த சைடு போட்டுக்கணும். தென் இப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாரு, 3 காம்ப்ளிமெண்ட் என்ன, 7 இல்லையா. அப்ப இந்த 7 வந்து இதோட வச்சு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா இங்க என்ன வரும், 9 அப்படின்னு வரும். இமீடியட்டா நீ ரைட் சைட்ல என்ன பார்க்கணும், இதை பார்க்கணும். இது சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. இதே 3 - 4 அப்படின்னு இருக்கு, மேல வந்து என்ன நம்பர் இருக்கு, இது வந்து ஸ்மாலர் நம்பரா இருக்கு. உடனே என்ன பண்ணணும், இதை அடிச்சுட்டு 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன, 4 6. அப்ப இந்த இடத்துல இந்த 6 ஆட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன வரும், 9 அப்படின்னு சொல்லி வரும். இது வேணா ப்ராப்பரா எடுத்து எழுதிக்க, இந்த 9 கூட இந்த பக்கம் எழுதிக்கிறேன், இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எழுதிச்சுன்னா இது இப்படியே எடுத்துட்டோம், இது தனியா இந்த 9 அப்படியே எழுதிப்போது. இப்ப இந்த டாஸ் பண்ணத ஆட் பண்ணி பாரு, இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கிறது கரெக்டா வரும். 9 + 4 = 13, 13 = 3, பேலன்ஸ் 1 9, 9 + 3 = 12, 12 = 2, பேலன்ஸ் 1 1, தென் இதை ஆட் பண்ணா 10, பேலன்ஸ் 1, தென் 4 4 + 2 = 6. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டா வருது. ஸோ அடுத்த கணக்குல இதே மெசேஜ் தான், 3 - 2 என்ன, 1. உடனே நியரடா பாரு, 9 - 7 பாசிபிள், கழிக்க முடியும். அப்ப இதுல 1 வந்து அடிக்க கூடாது, இந்த 1 வந்து ஆட்டிட்யூட் அப்படியே இருக்கும். ஸோ 9 - 7 என்ன, 2, அந்த 2 வந்து அப்படியே போட்டுக்க. இங்க 1 - 1 என்ன, 0. இது பார்த்த என்னமோ சாதாரணமா வர்ற மாதிரி இருக்கு, சாதாரண கழித்தல் ஆர்டினரி சப்ளேஷனா இருக்கு. பட் இந்த இடத்துல வர்றப்ப உனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து பார்க்கணும், ஏன்னா 2 - 3 நாட் பாசிபிள். உடனே என்ன பண்ணணும், இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, 8. அப்ப இந்த இடத்துல நம்ம 8 வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப இது வந்து நமக்கு என்ன ஆகும், குறையும். சாரி 7 இல்லையா, 8 வந்து வராது, ஏன்னா பேலன்ஸ் 10 இருக்கு, இதனுடைய காம்ப்ளிமெண்ட் 7. இப்ப அந்த மாதிரி வர்றப்போ என்ன வரும்னா, இப்ப ரைட் சைட்ல நமக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணணும், நம்பர் குறைக்கணும் இல்லையா. இந்த இங்க எல்லாம் அப்படிதான் பண்ணணும், பை இதை கண்டிப்பா நம்பர் ரெடியூஸ் பண்ணணும். அப்ப உடனே என்ன பண்ணணும்னா, இந்த 0 எடுத்துட்டு 9 அப்படின்னு சொல்லி போடணும். 0 நமக்கு அடுத்த நம்பர் எடுக்கிறப்ப நம்ம 9 போடணும். இந்த 2 அடிச்சுட்டு 1 அப்படின்னு போடணும். எப்பவுமே இந்த மாதிரி கண்டிஷன் வரப்போ 0 அப்படின்னு வரப்போ இதை 9 போட்டு பக்கத்தில் இருக்கிற என்ன நம்பரா இருந்தாலும் சரி, சப்போஸ் 7 இருந்தா அதை அடுத்த நம்பர் என்ன போடணும், 6 அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இதை ஆட் பண்ணினா என்ன வரும், 9 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ப்ராப்பரா எடுத்துருந்தீங்கன்னா 1 1 9, இந்த 9 மேல இந்த இடத்துல இருக்கு. இப்ப இத வந்து நீ ஆட் பண்ணி பாரு, இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி ஆன்சர் கரெக்டா சொல்லி செக் பண்ணு. 9 + 3 = 12, பேலன்ஸ் 1 10, தென் 10 + 1 11, பேலன்ஸ் 1 2 2 + 7 9, தென் 1 + 2 3. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு சரியானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பெரிய சம்மாவே இருக்கு, இருந்தாலும் இந்த சமயம் நம்ம பார்த்தலாம். இந்த சம்மை கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கு.
இதை அழிச்சிட்டு நான் மேல இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா